அடுத்த வருஷம் இன்னொரு நோட்டிஃபிகேஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும், இன்னொரு நோட்டிஃபிகேஷன் காத்துட்டு இருக்கணும். ஏன்னா சப்ளை நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வேலைக்கு வேலை ரொம்ப கம்மி, சப்ளை ஆலையா நிறைய இருக்கிறாங்க போட்டியாளர்கள். நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை மாதிரி பன்மடங்கு யோசிச்சு முன்னாடி நிற்கிறான். நோட்டிஃபிகேஷன் அப்பவே எவனோ ஒருத்தர் ப்ரிப்பேர்டாக இருக்கிறான். பேப்பரை கையில் நோட்டிஃபிகேஷன் வரப்ப அவன் கையில் பேப்பரை கொடுத்தீங்கன்னா இந்த கேள்வி எல்லாத்தையும் நான் எழுதிடுவேன், ப்ரிப்பேர்டாக இருக்கிறேன் அப்படின்னு ஆளுங்க இருக்கிறாங்க. வேக்கன்சியை விட 3-4 மடங்கு ப்ரிப்பேர்டாக ஏற்கனவே இந்த எக்ஸாம் எழுதி ப்ரிப்பேர் பண்ணி ஃபெயில் ஆனவன் ஒருத்தன், இன்டர்வியூ வரைக்கும் போய் ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க, மெயின்ஸில் போய் ஃபெயில் ஆனவங்க, ப்ரிலிம்ஸ் எழுதி ஃபெயில் ஆனவங்க, இவங்கள்லாம் ஒரு கேட்டகரி. இப்போ நாம தான் இப்போ என்ட்ரு ஆக போகிறோம். என்ட்ரு ஆக போகிறப்ப நம்மளுடைய தேடுதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஆளுமை தேடுதல், நாம் என்ன வேலையை நினச்சோமோ அந்த வேலையை அடையிறதுக்கான அறிவு, போதுமான அறிவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன வேலை நினச்சிங்களோ அந்த வேலை கிடச்சிரும். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்போ கிடைக்கணும்னு வரப்போ ஆளுமை எப்படி இருக்கணும்? ஏதாவது ஒரு வேஸ்ட் பேப்பர் இருந்தால் கொடுங்க. ஆ கொடுங்க. இப்போ இந்த பேப்பர், இதோட இந்த பேப்பரை நான் தூக்கி போடுறேன். இப்போ இது வந்து சிம்பிள், இதுதான் உங்களுடைய ஆளுமை. ஏன்னா உங்களுக்கு ஆளுமைக்கான தன்மை எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது. ஆளுமைன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னடா அந்த ஆளுமை அப்படின்னா, ஒரு வேலையை செய்யக்கூடிய தன்மையில் தலைமை பண்பு, முடிவெடுக்கும் தன்மை, டெசிஷன் மேக்கிங், லீடர்ஷிப்பு, கம்யூனிகேஷன், சோஷியல் கொஹீஷன், இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலாக. வேலையை புரிஞ்சுக்கிறது, காம்ப்ரஹென்ஷன், எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு புரியணும், புரிஞ்சதுக்கப்புறமா தான் சரியாக புரியணும், புரியுறது இல்லை சரியாக புரியணும். கேள்வியை முதல்ல கேள்வி புரியணும், கேள்விக்கான காரணம் புரியணும், கேள்விக்கான சரியாக புரிஞ்சுக்கணும், கண்ணோட்டத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கப்புறமா எது சரியான பதில் அப்படின்றத ஒன்று தேடுறோம் இல்லை நம்மளுக்கு தோணுது, ரெண்டு தான் அப்ஜெக்டிவ் டைப்பில் தேடணும் இல்லைன்னா நமக்கு தெரியணும். முன்னாடியே கேள்வி படித்தோன்னா நமக்கு தோணும், தோன்றது ஒன்று தேடுறது ஒன்று. இப்போ இதுதான் இந்த எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கறதுக்கு காரணம், ஓ ஒரு பிரச்சனையை கொடுத்தா அந்த பையன் அந்த பிரச்சனையை பற்றி சரியாக புரிஞ்சுப்பான், சரியாக புரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு தேவையான தகவல் எல்லாமே அவனுடைய அறிவும் அவனுடைய அனுபவமும் ரெண்டும் சேர்த்து ஒரு சொல்யூஷன் அரைவ் பண்ணுவான். சொல்யூஷன் அரைவ் பண்ணதுக்கப்புறமா அந்த சொல்யூஷன் சரியாக தப்பா அப்படின்றத எவாலுவேட் பண்ணுவான். தப்பாச்சுன்னா கூட சரியாக வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சு ஏன் வரல அப்படின்றத. பரீட்சையில் ஜெயிக்கிறது அப்படின்றது உங்களுடைய ஆளுமையை நீங்கள் ப்ரூவ் பண்ண மாதிரி, உங்களுடைய ஆளுமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க பல லெவலில், ப்ரிலிம்ஸ் லெவல், அப்ஜெக்டிவ் டைப்பில் கிடுகிடுன்னு கொடுக்குறாங்க, அவங்களே கொடுத்துட்றாங்க ஆப்ஷனை, நீங்கள் ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டாம், அவங்க கொடுத்துறாங்க. அதில் எது சரி தப்பு அப்படின்னு சொல்கிறதுல தான் இன்னைக்கு பிரச்சனையே. கிளாரிட்டி ஆஃப் நாலெட்ஜ், தெரிகிறதுல கிளாரிட்டி ஆஃப் நாலெட்ஜ். ரெண்டாவது வெளிப்படுத்துறதில், மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் எழுதக்கூடிய வார்த்தைகளில் கச்சிதமாக ப்ரிசைஸாக சொல்லுவாங்களே, வளவலான்னு எழுதாமல் கொலகொல வளவள கொலகொலன்னு எழுதாமல் ப்ரிசைஸாக எழுதுகிற அந்த அறிவு வெளிப்படுத்துகிற தன்மை. இன்டர்வியூவில் இன்டர்வியூ போஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய ஆளுமையில் உங்களோட கம்யூனிகேஷனில் என்னென்ன வேல்யூஸாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, வெளிப்படுத்துறீங்க அப்படின்றதுல, ஓகே இந்த பையனுக்கு கொஞ்சம் மார்க் நிறைய கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட போஸ்டிங்கும் கூட குறைய மேலே ஏற இறங்க போகுது, அது வேறு விஷயம், எழுதுறதோட சேர்த்த ஸ்கோர் சேர்த்தோம். இப்போ அந்த மாதிரி இப்போ இந்த பேப்பரை எது கேட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த பேப்பரை நான் இங்கேருந்து தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய விசை இருக்குல்ல நான் தூக்கி போடுறேன், இதுதான் நம்மளுடைய இது என்னுடைய ஆளுமைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பேப்பரை நான் தூக்கி போடுறேன், ஆ அது வரைக்கும் போச்சுல்ல தானே போச்சிருக்கிற. இப்போ அந்த பேப்பரோட இதுக்கு வெயிட் ஜாஸ்தியா, டென்சிட்டி ஜாஸ்தியா இல்லையா, டென்சிட்டி அதிகமாக இல்லையா, அதிகமாக கம்மியாக அதிகமாக, ஆ இப்போ இதை நான் தூக்கி போடுறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போதா, தூரம் போதா, இப்போ இரும்பு தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், தூரம் போகுமா கம்மியாக போகுமா தூரம் அதிகமாக போகுமா? என் கையில் இரும்பு இருக்குது, இரும்பு தூக்கி போட்டால் அதிகமாக தூரம் அதிகமாக போகுமா கம்மியாக போகுமா? விசை ஒன்று தான், அதிக தூரம் அதிகமாக போகுமா கம்மியாக போகுமா? ஆ டென்சிட்டி தான். நம்மளுடைய சிந்தனை
வலுவாக ஆழமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன வேலை வேணும் அப்படின்றத இந்த மூணு டிஃப்ரென்ஸ் தான் டென்சிட்டியில். உங்களுடைய ஆளுமையோட அந்த டென்சிட்டி அதுக்கான தன்மைகள் இருந்ததுன்னா நீங்கள் இந்த உலகத்தில் எந்த வேலையை வேணால் வாங்கிடலாம், எந்த வேலையை வேணால் வாங்கலாம். ஆனால் அந்த டென்சிட்டி இருக்கணும். நான் தான் சொன்னேன், அந்த டென்சிட்டி இருக்கிறப்ப தான் மேலோட்டமாக இல்லை. இப்போ அதே பேப்பரை நான் சுருட்டி போட்டதுனால தான், இப்போ வெறும் பேப்பராக போட்டிருந்தனா அவ்வளோ தூரம் கூட போகாது. சுருட்டுருந்ததுனால தான், சுருட்டி போட்டதுனால தான், வெறும் அதை மடிக்காமல் அப்படியே போட்டோன்னா எவ்வளோ தூரம், அவ்வளோ தூரம் போகுமா? போகுமா போகாதுல்ல. இதுதான் நம்மளுடைய ஆளுமை. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஆளுமையை இப்படி தான் போடுறீங்க. அந்த பேப்பரை எடுத்து என்னப்பா அவனுக்கு போகுது எனக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு, அவன் போட்ட விதம் வேற, சரியா? கசக்கு குருசி அது டென்சிட்டி இன்க்ரீஸ், அது கம்ப்ரெஸ் பண்ணி போட்டது தான், வெறுமனே தக்கையாக போட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத யோசிச்சிங்கன்னா, எனக்கு இந்த வேலை எல்லாமே ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைச்சிது. நான் சொன்ன மாதிரி எனக்கு இது 10வது வேலை, எல்லாமே பெரிய வேலை, ஒரு வேலை கூட சின்ன வேலை இல்லை. எனக்கு என்னுடைய இந்த ஆளுமைக்கான இந்த வேலைன்னு பார்க்குறப்ப கடவுள் எனக்கு என்னுடைய ஆளுமையும் மீறி வேலை தேட ஆரம்பித்த அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் எல்லா பெரிய வேலையும் எனக்கு கொடுத்துட்டாரு. ஒன்று விடாமல் அதுக்கு நான் தகுதியே இல்லை ஆளுமை ரீதியாக பார்த்தா ஆரம்பிக்கிறப்ப. ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கு முக்கியமான, ஏன் கடவுள் சொல்கிறேன்னா எனக்கான காரணம் தெரியும், ஆனால் எனக்கான காரணத்தையும் மீறி என்னுடைய அந்த இலக்கை அடையிறதுக்கான எக்ஸ்டர்னலாக என்னை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிறப்ப தான் கடவுளும் நம்மளை முன்னாடி நகர்த்துவார், இல்லைன்னா அது லக்காக போயிடும் அப்படிங்க. வெறும் லக்காக போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் கடவுள் நம்பிக்கையை சொல்கிறது காரணம், அது வெறும் லக்காகிடக்கூடாதுன்றதுக்காக தான், இல்லைனா அது லக்கு கடவுள் இல்லை லக்கு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி இங்கே என்னுடைய ஆளுமைக்கான அந்த தகுதி கடவுள் எனக்கு அதுக்கான சிந்தனையை கொடுத்து, சிந்தனைக்கான தேடுதலை கொடுத்து, அந்த தேடுதலில் இந்த 10வது வயலையை, ஏன்னா ஆர்மியில் செகண்ட் லெஃப்டினண்டாக இருந்திருக்கேன், ஆர்பிஐயில் கிரேட் பி அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்திருக்கேன், நபார்டில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்திருக்கேன், கிரேட் பி மேனேஜராக இருந்திருக்கேன். இதெல்லாமே ஹையர் லெவலில் எக்ஸிக்யூட்டிவ் ஜாபில் கீழே ஆரம்பிக்கிற வேலை. ஹையர் ஆர்க்கியில் மூணு லெவல் இருக்குது, லோயர் லெவலில் கிளரிக்கல் லெவலில், மிடில் லெவலில் சூப்பர்வைசர் லெவலில், மேலே எக்ஸிக்யூட்டிவ் லெவலில். எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் ஆரம்பித்தால் தான் ஒரு, இப்போ நீ இறை அன்பு சார் சீஃப் செக்ரட்டரியாக இருக்காங்கல்ல, சைலேந்திர பாபு சார் டிஜிபியாக இருக்காங்கல்ல, இப்போ கன்ஃபர்ட் ஐபிஎஸ்ஸாக இருக்கிறவங்க ஐஜியோடு நின்றுருவாங்க, டிஎஸ்பி ஆகிறாங்கல்ல, டிஎஸ்பியாக இருந்து. நேற்று கூட ஒரு ப்ரோக்ராமில் ஒருத்தர் எஸ்ஏயாக இருந்தார், அவர் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் எஸ்ஏயாக ஜாயின் பண்ணி எஸ்பியாக ரிட்டையர் ஆனார், டிஎஸ்பியாக ஜாயின் பண்ணவர் ஐஜியாக ரிட்டையர் ஆகிறார். இப்போ டைரக்டாக 21 இயர்ஸில் யாராவது ஒருத்தர் ஐபிஎஸ்ஸை ஜாயின் பண்ணுறவங்க நிறைய வருஷம் டிஜிபியாக இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் இருப்பாங்க டிஜிபியாக, 21லலாம் ஜாயின் பண்ணாங்கன்னா யாராவது ஐபிஎஸ்ஸை ஜாயின் பண்ணாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நாம் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுடைய அந்த ப்ரமோஷனில் நாம் எந்த இடத்துக்கு மேலே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்றதுக்காக தான் ஏஜ் ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியாவாக இருக்குது. சீக்கிரமாக ஆசைப்படுங்க, சீக்கிரமாக அடையுங்க அப்படின்னு, தள்ளி போட்டே போகாதீங்க. உங்களோட இலக்கை தள்ளி போட்டுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கூட சேர்ந்தவங்க உங்களோட வயசில் கம்மியாக இருக்கிறப்ப, நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப அவங்க மேலே போயிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துடும். ஸோ எங்கள் சர்வீஸில் அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 21 ஒரு பொண்ணு பையனும் இருக்காங்க, நான் வந்து ஜாயின் பண்ணுறப்ப 27 இருந்தேன், எனக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 6 வருஷம், அவங்க 2 லேயர் பாஸ் பண்ணிருவாங்க. நான் ரிட்டையர் ஆகிறப்ப 2 லேயர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, மேலே இருப்பாங்க நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா. ஸோ உங்களுடைய ஆளுமை எந்த இடத்துல போய் ரீச் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ குயிக்காக ரீச் ஆகணும், எப்படி ரீச் ஆகணும், அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷனில் டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு, தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா எங்கே உங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாங்கிடுவீங்க. வேலை வாங்கிட்டு அந்த டிஎஸ்பி என்ன சொன்ன இல்லையா, அவர் வந்து ஆக்சுவலாக எஸ்பி ரேங்கில் இருந்தவர், ஆரம்பிக்கிறப்ப நான் எஸ்பியாக ஒரு எஸ்ஐயாக ஜாயின் பண்ணேன், இன்றைக்கி எஸ்பியாக இருக்கிறேன் அப்படின்றப்ப பொதுமக்களுக்கு அது ரொம்ப கை தட்டுறாங்க. ஆ அப்படின்னு
ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டேன், கண்ணன் சார் ஏன் நீங்கள் வந்து குரூப் ஒன்லாம் ட்ரை பண்ணல அப்படின்னு. சார் சத்தியமாக எனக்கு தெரியாது சார், யாரும் சொல்ல சார் எனக்கு குரூப் ஒன்றுலாம் ஒன்று இருக்குது அப்படின்னு. அது எஸ்ஐ போஸ்ட்டு, எங்கள் அப்பா சொன்னார், அதனால் நான் போனேன். உயரம் தாண்டுறது, குண்டு தாண்டுறது, நடுறது, வீட்டு கீட்டுலாம் இருந்தது, ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன் அப்படி தான் சார். யாராவது சொல்லியிருந்தாங்க உங்களை மாதிரி யாராவது பேசுகிறப்ப அது ஒரு ஆர்டினரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு. அப்போ டிகிரியை முடிச்சிருந்தேன் சார், எனக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறப்ப 25 or 26. நிச்சயமாக யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பேன் குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு, யாரும் ப்ரிப்பேர் பண்ணல. அதே மாதிரி இன்னொரு அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன், ஆக்சுவலாக ஒரு ஐபிஎஸ் மேடம், ஆக்சுவலாக அவங்களும் நானும் கேட்டேன், மேடம் நீங்கள் ஏன் டேரக்ட் ஐபிஎஸ்னு. சார் இப்போ வருத்தப்படுறேன் சார் ஆக்சுவலாக, ஏன்னா இப்போ அவங்க ஐஜியாக இருக்கிறாங்க ஆக்சுவலாக. இப்போ நான் வருத்தப்படுறேன் சார் சார், ஏன்னா நான் குரூப் ஒன் ட்ரை பண்ணேன், அந்த டைமில் என்னோடய குவாலிஃபிகேஷனுக்கு யாரும் சொல்லவே இல்லை யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு வேலை நான் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணியிருந்திருப்பேன், ஏன்னா அறிவு என்னமோ ஒன்று தான், ஒரே அறிவு தான், ட்ரையாவது பண்ணியிருந்துருக்கலாம், முனையம் ட்ரை பண்ணியிருந்தாவது எனக்கு கிடச்சிருந்துருக்கும் அப்படின்னு. உங்களை பார்க்குறப்ப ஏன்னா அவங்களோட ரேங்க்கும் என்னோடய ரேங்க்கும் ஈக்குவலாக இருந்தது ஆக்சுவலாக. அவங்க ஆல்மோஸ்ட் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு 15 வருஷம் வித்தியாசம் இருக்கு. அவங்க வந்து சார் இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார், உங்களோட கூட உக்காடுறப்ப ஒரே ரேங்காக இருந்தாலும் சே நாம் ஏன் ட்ரை பண்ணாமல் இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் இங்கே வர்றதுக்கான, என்னை கூப்பிட்டதுக்கான காரணம் பெரிய ஆசையாக வச்சுக்கோங்க, அந்த ஆசைக்கான தேடுதலை வச்சுக்கோங்க, அந்த தேடுதலுக்கான செயல் சிந்தனையை வச்சுக்கோங்க, சிந்தனைக்கான செயல் வச்சுக்கோங்க, அந்த செயலுக்கான காரணம் வச்சுக்கோங்க, காரணம் சரியா தப்பா அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு தொடர்ந்து உங்ககிட்ட சொல்லணும், அது நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் என்னை கூப்பிட்டு என்னை குளஞ்சியப்பா அவருக்காக தான் வந்தேன் நான் காஞ்சிபுரம் இன்னைக்கு, வேறு யாருக்காகவும் வரல. ஏன்னா அவர் உங்களை தேடியிருக்காரு, போஸ்டர் ஓட்டினதுக்கப்புறமா உங்களை தேடியிருக்காரு, நீங்கள் அதை பார்த்து இங்கே வந்ததுக்கப்புறமா ஒரு இலக்கை சரியாக அடைஞ்சிட்டோம்னா அந்த இலக்கில் நம்ம சரியான ட்ரெயினில் ஏறிட்டோன்னா நாம் இலக்கை போய் அடைஞ்சிருவோம்ல, எந்த வண்டியில் போய் ஏறி உட்காடுறோம் அப்படின்னு. நாம் இங்கேருந்து இப்போ சென்னைக்கு போகிற வண்டியில் ஏறி உட்காந்தா தான் சென்னைக்கு போக முடியும். வெள்ளூர் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு சென்னைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க என்னை சென்னையில் விட்டுருங்க அப்படின்னா முடியுமா அப்படின்னா முடியாது. அதனால் ஒரு சரியான நிறுவனம், கோச்சிங் நிறுவனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கி அவர் உங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னை கூப்பிட்டு உங்ககிட்ட பேசணுன்றதுக்கான காரணம் இலக்கு பேரிலக்காக இருக்கட்டும், அந்த இலக்கை அடைவதற்கான உங்களுடைய ஆளுமை தன்மையும் இருக்கட்டும், அந்த ஆளுமை தன்மைக்கான காரணம் இருந்ததுன்னா நிச்சயமாக என்னை 2022-23 நான் 2 வருஷம் கொடுக்குறேன் ஆக்சுவலாக உங்களுக்கு, ஏன்னா 22 வரப்போகுது, 23 எத்தனை பேர் உங்களுடைய வேலைக்கான பெரிய இலக்கை அடைஞ்சி அந்த வேலையில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அதுலேயே உங்களுக்கு சந்தேகம், சும்மா வச்சுப்போம், நான் என்னோடய இலக்கு நான் கை தூக்குறது உங்களுக்காக சொல்லலை, என்னோடய இலக்குக்காக நான் கை தூக்கிட்டு இருக்கேன், நான் அதில் ஒன்றும் இப்படிலாம் ஒன்றும் காம்ப்ரமைஸ் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கேன் நான் என்னோடய இலக்கு. ஏன்னா எனக்கு 23 இலக்கு இருக்கு, என்னோடய இலக்கு திரும்ப கை தூக்குங்க தம்பி, என்ன இறக்க சொல்லவே இல்லையே, உங்களை இறக்க சொல்லவே இல்லை, நான் கை தூக்குங்க, உங்களுக்கான இலக்கு தான் இது 23, அது என்னடா இருக்கட்டும் சரியா, அந்த இலக்கை நீங்க அடைஞ்சிங்க அப்படின்னா எல்லாருக்கும் இலக்கு இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இலக்கு இல்லைன்னா இங்க உட்காரத்துக்கான பயன்பாடே இல்லை. அது யாரா இருந்தாலும் இந்த அரங்கத்தில் இல்லை யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமா இலக்கு இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இங்க உட்காரத்துக்கான பயனே இல்லை, சும்மா உட்கார்ந்துருந்தா கூட. 23 எனக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கணும்ல, அந்த ஆசையை நான் அடைஞ்சிருவேன் அப்படின்ற ஆசையோடு தான், அது வேலையாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், என்ன ஒன்றா இருக்கலாம், அந்த இலக்கை நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னா அந்த அடைஞ்சிருக்கான அந்த தன்மை உறுதிக்கான அந்த உறுதிக்காக தான் நான் கையை தூக்கி சொன்னது. இது எனக்காக சொல்லலை, ஏன்னா எனக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு இலக்கு இருக்குது 23, அந்த இலக்கை நான் அடைஞ்சிருவேன் அப்படின்றதுக்காக தான் கையை தூக்கிட்டுருக்கேன். மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். கொளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி துவக்க விழாவிற்கு சிறப்புரை ஆற்ற வந்த மதிப்பிற்குரிய ஐயா நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்களுக்கும், இந்த நிறுவனத்தின்
நிறுவனர் கொளிஞ்சியப்பா அவர்களுக்கும், நிர்வாக இயக்குனர் டாக்டர் தேன்மொழி அவர்களுக்கும், ஆர்வத்தோடு இங்கு வருகை புரிந்திருக்கும் வருங்கால அரசு அலுவலர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். முதல்ல இந்த அகாடமி பற்றி சொல்லணும்னா, சென்னையில் ஆரம்பிக்கும் பொழுதே சார் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு சர்வீஸ் மைண்டோடு தான் இதை ஆரம்பிச்சிருக்காரு. காஞ்சிபுரத்தில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஓப்பன் ஆகுமா அப்படின்ட்டு நாங்கள் படிக்கிற காலத்திலே ரொம்ப ஏக்கத்தோடு இருந்திருக்கோம். அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் சென்னையை தான் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டோம், இல்லை அப் அண்ட் டவுன் பண்ணிட்டோம் படித்த அந்த சூழ்நிலை இருந்தது. அப்போ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா காஞ்சிபுரத்தில் வந்துட்டு இப்படி ஒரு துவக்கம் இருக்குது அப்படின்றதே ஒரு வரவேற்கத்தக்க சந்தோஷமான விஷயமாக நான் பார்க்குறேன். நான் சாரை பற்றி சொல்லணுன்னாக்கா, எவ்வளோ நேரத்துக்கு எந்த விஷயம் கேட்டாலும் சரி, நைட்டு எந்த டைம் ஃபோன் பண்ணாலுமே ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுவார். ஒரு டீச்சராக இல்லாமல் நம்மளை வந்து ஒரு சக தோழராக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர். முதல் விஷயம், யார் எந்த ஸ்டூடெண்ட் எது கேட்டாலுமே வந்துட்டு அவர் மறுக்க மாட்டார். எந்த நேரத்துலையும் வந்து தானாக உதவி நேரடி வந்து செய்யக்கூடிய ஒரு நல் உள்ளம் படைத்தவர் அவர். காஞ்சிபுரத்தில் பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேர் எனக்கு தெரிஞ்சு ஓல் தமிழ்நாடுலேருந்து வந்து தங்கி படிச்சுட்ருக்குறாங்க. நிறைய ரூம் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க, கோயிலில் படிச்சுட்டு இருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் ஒரு செட்டு இருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 7 வருஷம் 8 வருஷம் படிக்கிறவங்க ஜாப்பே வாங்காமல் படிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய படிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் சக்ஸஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியல நிறைய படிச்சுட்டான், கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்கெல்லாம் பயப்படுவாங்க. இந்த டைம் அவனுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையோ, மற்றவன் மேலே அவன் நம்பிக்கை வச்சுருப்பான். அந்த அளவு பயங்கரமாக ஸ்டடி பண்ணுவாங்க, ஆனால் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலில் வந்துட்டு வராது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் அங்கே குறையா இருக்குது. நிறைய படிக்கிறோம், எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றத தெரிய மாட்டேங்குது. ஒருத்தன் வேகமாக வந்து என்ன பண்ணிட்டானா, வேகமான குதிரையில் வந்து சென்னைக்கு போகிறதுக்கு பதிலாக வந்து மதுரையை நோக்கி ஓட்டிகிட்டு இருந்தானான். வழி மறித்து, ஏங்க இவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்ருக்கிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்ட உடனே, நான் வந்துட்டு சென்னை போயிட்டுருக்குறேன் அப்படின்னு உடனே அவர் சொன்னாரான், சென்னை வந்து இந்த சைடில் இருக்குதுங்க, நீங்கள் ஏன் அதனுடைய எதிர் திசையில் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னு உடனே அந்த குதிரையில் சவாரி பண்ண சொன்னானா, அதனால் என்ன, என் குதிரை ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய குதிரை அதனால் அப்படின்னுவான். அந்த மாதிரி நம்ம எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ நேரம் படிக்கிறோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோமா அப்படின்றது தான். வேகமாக பற, இல்லை வேகமாக ஓடு, முடியலையா நடந்தாவது போ, நடக்க முடியலையா தவழ்ந்தாவது போ, நீ எதை நோக்கி பயணம் செய்கிற அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது எதோ நோக்கி போகிறோம் அப்படின்ற ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும், ஆனால் போக போக என்ன பண்ணோம், அதை பிக்கப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிடணும். நம்ம சிந்தனையும் செயலும் எந்த அளவு நெருக்கமாக இருக்குதோ அந்த அளவு வெற்றி நம்ம பக்கமாக இருக்கும். சார் சொன்ன மாதிரி, நம்ம ஏதோ ஒன்று சிந்தி பெரிய இலக்கை வந்து வச்சுட்டு அதுக்கான செயல் இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம். நம்ம எப்படியாவது வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு போஸ்ட்டு, கவர்மெண்ட் போஸ்ட்டை வாங்கிடணும் அப்படின்றது நம்மளோட இலக்காகவே இருக்குது. நமக்கு எத்தனை பேர் வந்துன்னு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்ட்டு தான். எவ்வளோ கால் பரு இருந்தாலும் சரி, சரிங்களா, எவ்வளோ கால்பரம் இருந்தாலும் சரி, எத்தனை 1,00,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்ட்டு தான். அந்த ஒரு போஸ்ட்டை நம்ம எப்படி வாங்கணும், அதுக்காக நம்ம வந்து எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம முதல்ல ஒரு ஃப்ரீ பிளான் பண்ணிக்கணும். நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டடியை ஆரம்பிக்கணும், சில விஷயங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். இப்போ எக்ஸாமில் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து நடக்கிறபோது நானும் சரி, இன்டர்வியூ போகும்போது என்னுடைய சக தோழர்களும் வந்துட்டு போயிட்டு வரும்போதெல்லாம் சில இன்டர்வியூவில் சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. சவுத் சைட்லேருந்து பழனியிலேருந்து ஒரு அம்மா வந்து குரூப் டூவில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்வியூ போஸ்ட்டு, இன்டர்வியூக்குள்ளே நுழையிற போதே வந்து முடிவு பண்ணிவிடுவாங்க, மார்க் போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேள்விகளை வந்து கார்த்திக்கோ சுப்ராஜிக்கோ வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணியெல்லாம் வைக்கிறது கிடையாது. அங்கே நீங்கள் போயிட்டு நீங்கள் பேசுகிறதுலேருந்தே கொஸ்டின் எடுத்துருவாங்க, அதனுடைய கண்டினியூட்டி அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சிலே வந்துட்டு அவங்க கேள்வியை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த பொண்ணு உள்ளே போன உடனே ஒரு, இதுக்கு முன்னே வந்து சர்வீஸ் இப்போ இன்டர்வியூலையும் வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னே என்னம்மா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு உடனே அந்த அம்மா வந்துட்டு, நான் 2 வருஷமாக ஜெராக்ஸ் கடையில் வேலை செஞ்சேன் சார் அப்படின்னது. இப்போ பேசிக்கலாம் என்ன தோணும் மனசுக்குள்ளே, இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க, ஜெராக்ஸ் கடையில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு இவங்களுக்கு ஒரு போஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. சார் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஸ்கில் எப்படி இருக்குது, 2 வருஷம் அவங்க முதல் கேள்வி, அவங்க அந்த அம்மாவை கேட்ட கேள்வி, ஜெராக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சது யார், 2 வருஷம் அதோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த ஜெராக்ஸ் மிஷினாக கண்டுபிடிச்சது யாருன்னா அவங்க பேசிக்கலாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லை, அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி நம்ம பேசுகிறதுலேருந்தே கொஸ்டின் எடுக்கிறாங்க. சார் ஒருத்தர் ஏஎஸ்ஓ வந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் ஜாயின் பண்ணார், அவர்கிட்ட கேட்குறாங்க உங்கள் அப்பா என்னம்மா வேலை செஞ்சுறாரு அப்படின்னு, உடனே இவர் வந்து என்ன பண்ணார், ஏரி வேலை செஞ்சார் அப்படின்ட்டார்.
அந்த ஊரக அதுக்கு என்ன நேம், அந்த ஸ்கீமுக்கு என்ன பேர்? மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஏரி வேலைனாக்கா ஒரு சிம்பதி கிரியேட் ஆகிடுமா, வேலை பையனோட அவனுக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கலாமா, அப்படிலாம் இல்லை. இந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் எந்த வருஷம் ஆரம்பிச்சது முதல் கேள்வி. அதுக்கப்புறமா அது வந்து அமெண்ட்மெண்ட்டு கொண்டாந்து மாற்றினாங்க பார்த்தீங்களா, அது எந்த வருஷம்? அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அடுத்துக்கு அடுத்து அந்த சங்கிலி தொடர அந்த கேள்வியில் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா இன்டர்வியூ வந்துட்டு கால் மணி நேரம் கூட எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை அப்படின்னாக்கா சீக்கிரம் முடித்து அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா காஞ்சிபுரத்துலேருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் போயிருந்தார், அவர்கிட்ட ஒரு கேள்வி. தென்னிந்தியாவிலே வந்துட்டு நிறைய கோயில்கள் இருக்குது காஞ்சிபுரத்தில், ஆனால் தென்னிந்தியாவில் சிறப்பு மிக்க ஒரு கோயில் இருக்குது எது அப்படின்னு கேட்டார். என்ன சொல்லுங்க பார்க்கலாம், எந்த கோயில்? பிரகதீஸ்வரர் கோயில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய இடத்துல இருக்குது, தஞ்சாவூரில் கூட இருக்குது, காஞ்சிபுரத்தில் நான் சொன்னது. சித்திரகுப்தர் கோயில் தென்னிந்தியாவில் வேறு எங்கேயுமே சித்திரகுப்தர் கோயில் கிடையாது, காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறோம் அப்படின்னா கேட்குறோம், எந்த டிஸ்ட்ரிக்ட்பா அப்படின்னாக்கா அந்த டிஸ்ட்ரிக்டில் எதான சிறப்பு மிக்க விஷயம் ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருந்தே வந்துட்டு கேள்விகளை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம போகும்போதே வந்து என்ன வெல் ப்ரிப்பேராக போயிட்டு நம்ம என்ன சார், நம்ம ஒரு இன்டர்வியூ போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்ட்ரிக்ட் பற்றினா செய்திகளை சேகரிச்சுக்கணும், நம்ம படிப்பை பற்றினா செய்திகள் சேகரிச்சுக்கணும், முக்கியமான கோயில் அதுக்கப்புறம் சுற்றுலாத்தலங்கள் விளைபொருட்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் போகிறது கொஞ்சம் பெட்ரு. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இருந்தார் நண்பர் ஒருத்தர், அவர் இன்டர்வியூ போஸ்ட் போனார். அவங்க பார்க்குறாங்க என்னப்பா எஜுகேஷன் அப்படின்னாக்க, எம்ஏ பிஎடு இல்லை எம்ஏ டிடிஎடு அப்படின்றாரு. டிடிஎடா அப்படின்னா சரி, தோட்டத்தில் மீது வெள்ளை பசு அது பாடி காட்டிடும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க லோயர் ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கிறாங்க. ஒரு டீச்சருடைய வேலை எப்படின்னாக்கா சின்ன குழந்தைங்களை புரிகிற மாதிரி டான்ஸ் போட்டு பாட்டு பாடி எடுக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவர் அந்த கேள்வி எதிர்பார்க்கல, சரி கொஞ்சம் துருத்துருன்றதுனால என்ன பண்ணிட்டார், அந்த பாட்டை பாடி காமிச்சார். அப்போ அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க, அந்த கேள்விகளை எடுத்து ஆர்வத்தோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. சில பேர்கிட்டலாம் சில கேள்வி கேட்டிருக்காங்க, ஸோ ஒரு மூணு நாலு பேர் இருப்பாங்க, ஒரே டைமில் ரெண்டு பேர் கொஸ்டின் பண்ணுவாங்க, அதற்கெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இவங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் காலையில் ஒரு கேள்வி கேட்குறங்க, எப்பா காலையில் வரும்போது என்ன சோப்பு போட்டு குளிச்சுட்டு வந்தேன், சிந்தால் சோப்பு. எவ்வளோ நேரம் குளித்த? 10 நிமிஷம் மேடம். இதே சோப்பை தான்ப்பா எங்கள் வீட்டுக்காரரும் போடுறாரு, ஆனால் அரை மணி நேரம் போகிறாங்க சார் சிரிக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து சிரிக்கிறபோது இவர் சிரிக்கிறாரா இல்லையா? அப்போ அந்த இன்டெலிஜென்ட் இந்த விஷயத்தை சின்ன சின்ன விஷயங்களாக செக் பண்ணுறாங்க. உள்ள நுழையிறும்போதே ரொம்ப குனிஞ்சு வணக்கம் வச்சா யார் சொல்லி அனுப்பிச்சது, சொல்லி அனுப்பிச்சாங்களாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கிளியர் கட்டாக எடுத்துகிட்டு போயிடணும். தெரியும்னா ஆனஸ்ட்டாக தெரியும் சார், தெரியலனாக்கா தெரியல. அப்படி நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஓகே சரியான ஒரு ஆளை நம்ம தேர்வு செய்கிறோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி அவங்களுக்கு ஏற்படும். அரசாங்க வேலை இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுக்கிறம்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல போஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் நல்ல விஷயம். கிடைச்ச வேலை எடுத்துகிட்டு போயிட்டு மீண்டும் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அடுத்த ஒர்க்குக்கு போகிறது. இந்த சார் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு லோயர் ஸ்டாண்டர்ட் வேலை கிடையாதே கஷ்டம்தான். குரூப் ஃபோருக்கு வந்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பிஹெச்டி பண்ணவர் அப்ளை பண்ணுறாரு. பிஹெச்டி வந்துட்டு 7 வருஷமாக வந்து தீசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நல்லபடியாக முடிச்சு டாக்டரேட் வாங்கினவர் குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணுறாரு, ஆனால் பாஸ் பண்ணல. குரூப் ஒன் சர்வீஸ் படிப்பார், ஆனால் அவர் குரூப் 4 கிளியர் பண்ண முடியும். அது அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது, அந்த சிலபஸ் டார்கெட்டு, அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம பயணம் செய்யணும். சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் வந்து இப்போ ஏன் 5000 பேர் வந்து படிக்கிறாங்க, நிறைய பேர் வந்துட்டு இங்கே ஒன்றா சக்ஸஸ் ஆகாது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நம்ம வந்து எவ்வளோ தான் படித்தாலுமே நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு கண்டிப்பாக இந்த அகாடமி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. எந்த டைம்லும் வந்துட்டு சார் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக படிங்க, உங்களை இன்டர்வியூலையும் அழைச்சிட்டு போயிட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கண்டிப்பாக கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை முதல்ல வைங்க, கண்டிப்பாக அது நடக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டி இங்கே ஒரு டிராபேக் ஒன்று இருக்குது, காஞ்சிபுரத்தில் டிஎன்பிசி மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க, வேறு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது அதை டார்கெட் யாருமே பண்ணுறதே கிடையாது. அது நான் இன்டர்வியூ மட்டும்தான் அங்கே ஸ்பெஷலாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டிஆர்பியிலேருந்து டெட்டிலேருந்து நெட்டிலேருந்து செட்டிலேருந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் பேங்கிங் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய வருது. அதுக்கெல்லாம் வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு இல்லை சென்ட்ரங்கெலாம், சென்னை தான் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க வர்ற கால்ஃபருக்கு எல்லா கால்ஃபருக்குமே வந்துட்டு இங்கே தரமாக வந்துட்டு டீச் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம கொளிஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமியில் வந்துட்டு
நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டு, நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதனால் வந்துட்டு எல்லாருமே நல்லபடியாக படித்து பிக் போஸ்ட்டு வாங்கிக்கோங்க. வாங்குற போது ஒரு நல்ல இன்டர்வியூ போஸ்ட்டை வாங்கிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் போயிட்டு சில போஸ்டிங்கில் போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு ரிசைன் பண்ணிவிட்டு வந்து மீண்டும் அடுத்த எக்ஸாம் படித்து போன சூழ்நிலாம் இருக்குது. அதனால் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல்ல ஒரு வேலை வேணும். ஆனால் நல்லா டார்கெட் பண்ணிவிட்டு போனாங்கனாக்கா ஒரே அடியில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இன்டர்வியூ போஸ்ட்டு அடிச்சிடலாம் அப்படின்றது தான். எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணி சக்ஸஸ் பண்ணணும். தேங்க்யூ. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது நமக்கு இப்போ ஜெகதீஷ் சார் பேசுகிறாங்க, இதுக்கு முன்னாடி நம்மளோட நந்தகுமார் சார் இப்படி நிறைய லைவ் எக்ஸ்பீரியன்ஸோடு நிறைய பேசுகிறாங்க, நிறைய லைவ் எக்ஸாம்பிளோடு பேசுகிறாங்க. அவர் நீங்கள் அவரே சொன்னிருந்தார், ஒரு டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றல் குறைபாடு அப்படின்னு ஒரு நோய், ஒரு 50 முறை 100 முறை படித்தாலும் மனசை நிற்காது. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இன்றைக்கி வந்து படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 ஜாப் வாங்கி இன்றைக்கி கடைசியில் IRS சொல்லக்கூடிய இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் வந்திருக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளால் அதை விட பெஸ்ட்டாக கூட நம்மளால் வர முடியும். இப்போது எப்பயுமே தான் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு நம்மளோட எல்லாருமே சொல்கிறேன், நம்மளோட இலக்குகளை வந்து ஒரு IAS ஆகணும், IPS ஆகணும், IFS ஆகணும், அதில் இப்போ நம்பக்கூடிய IRS இந்த மாதிரி கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு எய்ம் பண்ணுங்கள். அப்படி அது பண்ணிவிட்டு அதுக்கு இடையில சின்ன எக்ஸாமினேஷன் எழுதிங்க, எழுதுங்க. அதில் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நானும் உங்கள் கூட நிறைய விஷயங்களை இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை நாங்களாம் யூபிஎஸ்சி, நான்லாம் யூபிஎஸ்சி படிக்க சென்னைக்கு வந்தலாம். நான்லாம் வரப்போ நான் வந்து இப்போ என்னுடைய சொந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில், குடவாசல் தாலுக்காவில் ஒரு சின்ன விவசாய குடும்பம். தற்பொழுது திரு என் நந்தகுமார் IRS ஐயா அவர்களுக்கும் திரு ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கும் குளஞ்சியப்பா IAS அகாடமியின் நிறுவனர் திரு குளஞ்சியப்பா அவர்களால் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கப்படுகிறது. நன்றி சார்.